아빠한테 자랑하시는 게. சீக்கிரம் வாங்கிட்டு போங்கடா. எனக்கு கண்டாங்களா? டேய், நேற்று தான் புது படம் ஒன்று சேட்டை தண்ணி வந்திருக்கு. அதோட சீக்கிரம் நம்ம தான் போட்டிருக்கோம். வெளில மாட்டிக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா புது சிங்கம் மாட்டினா அவ்வளோதான். மச்சா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்மளால சீடியெல்லாம் பிரிண்ட் போட்டு பக்காவாக ஒழிச்சு வச்சுட்டு போலீஸ் வந்தால் கூட மாட்ட மாட்டேன் மச்சான். பரவாயில்லையே, முன்னேறிட்ட. என்னோட பெரிய கிடையாது. என்ன மச்சா, எல்லாம் டல்லாக இருக்கீங்க? ஜாலியாக இருக்க வேணாமா? அதான் கஞ்சாலாம் விட்டாச்சு இல்லை? சீடியை வேற சேஃபாக வச்சாச்சு. நீ ஏன்டா போய்ப்பிடுறீங்க? எல்லாம் ஜாலியாக இருக்கா? சியர்ஸ். மருந்து வேணும்? முதல்ல எங்க போதைக்கு மருந்து கொடு. ஏய், நீ போட்டிருக்க ட்ரெஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கான், அதை கழட்டி கொடுத்து வாங்கிட்டு போ. இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி போட்டு இல்ல. நாடி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. கஞ்சா வேணுமா ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு வாங்கிட்டு போ, இல்லனா போயிட்டே இரு. ஹலோ, காலேஜ் பக்கத்துல. நெஞ்சுக்குள்ள நெருப்பிருக்கு பஞ்சனைய நெஞ்சோடு நான் வரசிக்கலாம். இதமான பதத்துல இனிப்ப கொடுக்கிற பதமான பேச்சுல பண்ணம் தள்ளுற சொக்கத்தங்கம் தானே கண்டு சொக்கி போனே நானே உன்னை கட்டி கத்தான் கையிரண்டே காத்து கிடக்குது. அட்டம் ஆடிக்கிட்டே அள்ள மயக்கிற பட்ட கலப்புற இறகே இருப்பால இருக்க பாக்குற கரகம் கட்டிக்கிட்டு ஜாண்ட காட்டுற ஆறு போல
கிட்டே எட்ட போல நெளிஞ்சு பதினாலு வகை அழகெல்லாம் அள்ளி காட்டுற. போயிடும் சும்மா விட்டா அதே நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்க லைஃப் நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்களா? இனிமே இந்த தப்பு பண்ணுங்க. நீ எதிர டீ கடல வேலை செய்ய பயந்தன நீ சொல்றா கூட்டத்துல உனக்கு என்ன வேலை சொல்ல சொல்றா? ஒரு குழந்தைய பெத்து எடுக்க ஒரு தாய் பத்து மாசம் கஷ்டப்படுற, ஆனா ஒரு படத்தை எடுத்து முடிக்க எத்தனை பேரு எத்தனை நாளா நேரங்கால பாக்காம எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருந்த எல்லா முதலமைச்சர்களும் சினிமா துறையை சம்பந்தப்பட்டவங்க தான். இப்ப இருக்க தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்றாரு தெரியுமா? திருட்டு சீரிய ஒழிக்க உண்ட சட்டமே போட்டிருக்காரு. ஆனா நீங்க அப்படி ஒரு சட்டம் இருந்தோம் அந்த சட்டத்தை மதிக்காம இந்த காரியம் பண்றீங்க. அது பார்த்தாதுன்னு கஞ்சா சாராயம் அபின்னு இப்படி போதை பொருளை வித்து அப்பாவி பசங்க லைஃப் ஸ்பாயில் பண்றீங்களா? ஏய் போலீஸ்காரன் என்ன மாமா நினைச்சிங்களா? எவனா ஒரு போலீஸ்காரன் மாமான்னு கூப்பிடுங்க, செருப்பு அடிப்பண்டா. போலீஸ்காரன் மக்கள் தானே வேலைக்காரன், உங்களை மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு வேட்டைக்காரன்டா. பார்த்து பார்த்து தான் அடி வச்சிருக்கேன், இனிமே எனக்கு நோ ஃபெயிலியர் ஒன்லி சக்சஸ். இதை நான் சொல்ல மக்கள் தீர்த்து வீட்டுல ஒரு தேடுவா, சரி கிளம்பலாம். அந்த பொண்ணு செத்து போச்சு சார், செத்து போச்சா?
என்ன சொல்ற? அகஸ் ரொம்ப பயமா இருக்கு, ஏதோ ரைட கூட. ஏய், இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அவ தலையெழுத்து போனு இருந்தது, போயிட்டா. நீ கூலா இருக்கியா? நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், நீ ரொம்ப அசால்ட்டா இருக்க. ஏய், அதை விடியா, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த விஷயம் நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான். அவனோடு அவன் நம்பாலு, நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியணும். வேற யாருக்காவது தெரிஞ்சது, இந்த ஊர்ல நம்ம பேர் கட்டுறோம், நம்ம கம்பெனி பேர் கட்டுறோம், அப்புறம் நம்ம மேல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். என்ன புரிஞ்சுதா? சரி, எதை பண்ணு, ஞாபகம் வச்சுக்கோ. என்னது, எல்லாரும் ஒழுங்கா உட்காரணும். ஏய் மச்சான், எல்லாத்துக்கும் ஒரு மச்சம் வேணும்டா. கோவம் இருக்க இடத்துல மச்சான் குணம் இருக்கும். அதான் திட்டி கடிச்சு போற மச்சான். அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுரா. மறுபடியும் நம்ம பெரிய மாமா வந்துட்டாருடா, இனிமே ஒரு பாப்பாரு பாரு ஹலோ சொல்லுங்க. சரி, அப்படியா? இங்க படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனை பண்ண, அப்படியா? நீங்க தான் இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணணும் சார். சரி ஓகே, நான் ஸ்பாட்டுக்கு வரேன். ஓகே, சீக்கிரம் வாங்க சார். சரி சார், 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 நீங்க அங்க நிக்கிறேன், இங்க நில்லுடா சார். சார் முடி வலிக்கு சார். சார், 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 பாண்டியன் சார் பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். என்னையண்டா போட்டு கொடுத்த? நான் எங்கடா போட்டு கொடுத்த? இவன் தான்டா போட்டு கொடுத்தான். ஏன்டா போட்டு கொடுத்த? மறுபடியும் சிரிக்கிறாடா. இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே, அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? பூஸ்ட் ஹார்லிக்ஸா? ராகி மாட சேர்த்து கொடுத்துருப்பாங்களே. மேடம் இவங்களுக்கு டீ காஃபிலாம் வேணாமா? பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வேணுமா? இன்ஸ்பெக்டர் வருவாரு, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். என்னங்கடா டீ குடுக்கிற பையன் முத கொண்டு நம்மள கலாச்சிட்டு போறான். ஐயா உள்ள வர சொல்றாரு, போங்க. போடா. டேய் நீ போடா ஏஞ்சி, நீ போடா, நீ போடா ஏஞ்சி. உன்னை தான்டா கூப்பிடுறாரு. உன்னடா நல்லவங்களா சொல்லுவாங்க, போடா. யோ சீக்கிரம் போயா, கூத்து விடுங்கடா. கார்த்திகே, கார்த்திகே. என்னப்பா, நான் படிச்சாகணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு படித்து கிழிச்சதெல்லாம் போதான். ஒரு குவார்டர் வாங்கினா போ. என்னால் போக முடியாது, நான் படிக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் போய் வாங்கிக்கோங்க, போங்க. டேய் நில்டா, பத்த அப்போ பேச்சே கேட்க மாட்டியா நீ? பெரிய இவர் புக்க குறாங்க நீ. ஏப்பா பழகிது விடுங்கப்பா. கையால உங்களுக்கெல்லாம் மூத்தத்தை குடிச்சா தாண்டி புத்தி வரும். அடா பாவி, என்ன காரியம் பண்றான் பாரு. நல்ல பையன்டா நீ, சரக்க நீயே திறந்து தர. நீ தானே புள்ள குப்புசாமே, குப்புசாமே. வாடா முடியாண்டி, எங்கடா இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆளை காணும். ஏய், நான் எவ்வளோ சரக்கு அடிச்சிருக்கேன்டா, அதுலலாம் இல்லை. அது கிக்கு
என் புள்ள வாங்கிக்கிறது சரக்குல இருக்குடா. இருக்கண்டா இருக்கோம். ஏன்னா அவன் பையன் என்ன பண்ணிருக்க தெரியுமா? கூல்ட்ரிங்க்ஸ்ல மூத்திரத்தை பேஜ் கொடுத்துருக்கான். உனக்கு சந்தேகமா இருந்தா உன் புள்ளைய கேட்டு பாரு. கேட்டு வரேன்டா, சொல்றதெல்லாம் உண்மையாடா? சொல்றா ஒழுங்கா உண்மைய சொல்லு, அப்பனும் இல்ல வீட்டுல எங்கயாவது தொலைச்சு போ. தள்ளி விடுற சின்சியரா லவ் பண்றாங்க. அந்த பொண்ணோட அப்பங்காரனுக்கு விஷயம் தெரிஞ்சு எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறாங்க. நான் இல்லனா அவ செத்துருவா, அவ இல்லனா நான் செத்துருவேன். எப்படியாவது எங்க காதலுக்கு நீங்க தான் உயிர் கொடுக்கணும். உண்மை கதையெல்லாம் சொல்லு, உயிரையே தர. ஊரே நம்ம கடப்பாற சுத்தி வெட்டர் வாட தோர்த்துட்டா, என்ன பண்ணதே தெரியலடா. நீங்க தாங்க எங்களை காப்பாத்தணும். கண்டிப்பாடா, கண்டிப்பா நீங்க தாங்க எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணும். உங்களை நம்பிதாங்க வந்திருக்கோம். என்னங்க பின்னாடி வந்த யாரையுமே காணும்? அவங்கள பக்கத்துல டீ சாப்பிட போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரி வாங்க போலாம். நீங்க தாங்க எங்களுக்கு கடவுள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணி கால்ல சி சந்தோஷமா பாத்து போயிட்டு வா. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா நான் ஊருக்கு போயிட்டு போன் பண்றேங்க. ரொம்ப நன்றிங்க, நான் போயிட்டு வரேங்க. என்ன காரியம் பண்ண நீ? என்னையா காரியம் பண்ண? ஒரு காதல் ஜோடி சேர்த்து வச்சேன், அது தப்பா? தப்புடா, இங்களை பொறுத்த வரைக்கும் தப்புடா. ஆமா தப்பு. அவன் என்ன ஜாதி என்ன குலம் தெரியுமா உனக்கு? அவன் என்ன குலம் என்ன ஜாதி என்ன கோத்திரம் அத தாவலையா? காதல் பண்ணாயா தப்பாயா? ஏன் மனுஷன் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க? இளைய தளபதி விஜய் எவ்வளவு படத்துல பக்க பக்கமா டயலாக் பேசுறாரு, அதெல்லாம் பார்த்து மாட்டி இருந்தல? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே தளபதி இவர்தான். அட பாவிகளா, இவர் அரசியலோட எதிர்காலமையா? நான் சொல்றது சினிமாவோட எதிர்காலம். என்னையா தேவையில்லாம பிரச்சனையில மாட்டி விடுறீங்க? நான் சொல்றேன் இல்ல தளபதி, அங்கே குழந்தை தெய்வமும் ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படி தெய்வத்தோட ஒப்பிடுற எந்த குழந்தையும் பிறக்கும் போதே திருநீர் பூசிட்டு பிறக்கிறது இல்ல, சிலுவை போட்டு பிறக்கிறது இல்ல. மக்களே மன்னிச்சிடுங்க, பெரிய திரையில விஜயப்படத்தை காட்ட எங்களுக்கு அனுமதி இல்ல, ஏன்னா சென்சார்ல பிரச்சனை வரும். அதனால சின்ன டிவிலே விஜயப்படத்தை பாத்துருங்க சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு, அந்த பக்கம் பார்த்தா ஏசு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி, அவர் என்ன கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இல்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏய் நீ சொல்றது சரிதான். காதல சேர்த்து வைக்கிறாரு, பக்கம் பக்கமா டயலாக் பேசுறாரு. ஏய் நான் இல்லடா, எல்லாருமே பார்த்தோம். காதல இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? டேய் லூசு, அவர் அங்க என்ன செஞ்சிருக்காரு, இங்க நீ என்ன செஞ்சிருக்க? என்ன செஞ்சிருக்காரு? அவரும் கஷ்டப்பட்டு ஒரு காதல் ஜோடி சேர்த்து வச்சிருக்காரு, நானும் கஷ்டப்பட்டு ஒரு காதல் ஜோடி சேர்த்து வச்சிருக்கேன். டேய் நீ சேர்த்து வச்சது லவ் ஜோடி இல்லடா, என் பொண்டாட்டியும் இவன் தம்பியும். என்னையா அது வாட்டர் கேன் வச்சுக்கிறாங்க, நாட்டாவனா வந்து வெள்ள வேசி வெள்ள சட்டை போடுவாரு, இவர் என்ன பேண்ட் சட்டை போட்டுருக்காங்க. என்னையா எல்லாரையும் கூட்டி வச்சு வேடிக்கை வெட்டிக்கிட்டு இருக்க, என்ன பஞ்சாயத்து? ஐயா நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். என்னையா விளக்கமா விஷயத்த சொன்னாதான் தீர்ப்பு சொல்ல முடியும். ஐயா நைட்ல இந்த பையன் ஏதோ ஒண்ணு வச்சு வாசி வாசின்னு வாசினுக்குறான் ஐயா. இதை கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் செவிடாயி பாதி பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க ஐயா. என்னதான் தம்பி நைட்ல வாசிக்காதப்பா வாசிக்காதப்பான்னு சொன்னா கூட என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க ஐயா. இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும். உன் பேர் என்னப்பா? சார் என் பேர் பாஸ்கர் சார், எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு லட்சியத்தோட இருக்கேன் சார். அட என்னப்பா நீ மீஸ்டர் ஆக்டர் ஆகு, என்ன வேணாலும் ஆகு, அதுக்காக ஏன் இவங்க நிம்மதியை போட்டு கலச்சிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் வீட்டில் உட்காந்து வாசிட்டு இருக்கேன், அதுக்காக சுருகாட்டில் உட்காந்து வாசிக்க முடியும். பார்த்தீங்களா ஐயா உங்கள் எதிர்க்கவே எவ்வளோ திமிராக பேசுகிறான்னு. பாவம் என் அந்த பையன், பாருங்க ஐயா நேற்று தான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்தான். சாந்தி முகத்துக்கு வந்த பையனை இந்த பையன் 8 மணிக்கு கூட்டு உட்கார வச்சு ஏதோ ஒன்று எடுத்து வாசி வாசின்னு வாசிச்சு இப்போ அந்த பையன் இருக்கிற நிலைமையை பாருங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது ஒரு டிஃப்ரெண்ட் கேஸு, வரும்போது தேங்காய் மண்டல வந்துச்சு, அது வந்து இப்படி ஆயிட்டான், இப்ப என்ன பள்ளி சொல்றாங்க பாருங்க ஐயா. மறுபடியும் எவ்வளவு திமிரா பேசுறான். அட நிறுத்துவையா, என்னடா தம்பி நீ வர படிச்ச பிள்ளையா வேற இருக்க? நான் உட்கார்ந்து இருக்கிறது காரணம் என்ன? இங்க பாரு எல்லாம் பெருசுகளா உட்கார்ந்துருக்கு. ஒரு சின்ன நாட்டாமையா உட்கார்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நான் வந்து நின்றுகிட்டு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லிவிட்டேன், அதனால படிச்சுட்டு வந்த என்ன நாட்டாமை சொல்லிட்டாங்கப்பா.
நிம்மதியா நீ மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா அங்க போய் இருந்து நீயே மியூசிக் டைரக்டர் ஆயிக்க. இந்த மக்கள் ஏன் மக்கள்யா, இது எனக்கு தேவை. இங்க பாருங்கய்யா, இதை மீறி இவன் ஏதாவது வாசிச்சுட்டு இருந்தான்னா இவன் நீங்களே அடிச்சு துரத்திருங்க. சரிங்க ஐயா. சார், என்கிட்ட இன்னொரு மியூசிக் இருக்கு, அதை கேட்க சொல்லுங்க, உடனே சரியாயிடுவான். மியூசிக்கா? இங்க பாரு தம்பி, நீ மியூசிக்னு சொன்னதுக்கு அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க இவர். இங்க பாரு தம்பி, நீயே ஊரை விட்டு போக பாரு, இல்ல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சு துரத்திடுவாங்க. வாழ்க்கையில மனுஷனுக்கு சந்தேகங்களா, ஆனா சந்தேகமே வாய்க்காட கூடாதியா? ஏதாவது பண்ணி ஆகணும். அதை விட பெருத்த சந்தேகம் ஒண்ணு இருக்கு. ஐயோ, ஆலயா காணா, நம்மள இந்த ஊர்ல பார்த்தால ஒருத்தோட இருக்க மாட்டான், எல்லாம் ஓடிறானு, சரியா மாட்டீங்கனா. ஆமா, ஏன் என்ன பார்த்துட்டு ஒழிச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணும் ஒழியலங்க, பணம் கீழே விழுந்துருச்சு, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, பணம் வந்துச்சா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சூரியகாந்தி பூவு ஏன் சூரியனை பார்த்தா மட்டும் மலருது, ஏன் சந்திரனை பார்த்தா மலரக்கூடாதா, ஏன் என்னை பார்த்தா மலரக்கூடாதா, ஏன் உன்னை பார்த்தா மலரக்கூடாதா, ஏன் சூரியனை பார்த்தா மட்டும் மலருது? இவன் திருந்த மாட்டான் போல. மாட்டான் போல இருக்க, பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டா? அதையும் தாண்டி நீ போய்கிட்டு இருக்க, போனா போகுதுன்னு உன்னை விட்டா நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நீ அடங்க மாட்ட போல இருக்கு. எல்லாரும் வெளியே வாங்க. ஊரே வந்து தொத்தி விட்டுருக்கு. இங்க வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கொள்ள அடிக்கிறீங்க. உங்களை வளர்க்க உங்க பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை பத்தி என்னைக்கா ஒரு நாள் யோசனை பண்ணி பாத்துருக்கீங்களா? யோசனை பண்ணிருக்கியா? யோசனை பண்ணிருக்கியா? சொல்லு, யோசனை பண்ணிருக்கியா? ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நீங்க நாலு பேரும் ஊரை விட்டு ஓடி வந்து எப்படி சேர்ந்தீங்க? சரி, கேவே மாட்டா சொல்லு. மாட்டுவானங்க, அது ஒண்ணு இல்ல. சொல்லு, போனுக்கு வந்திருப்பாளோ? போன் பேசிட்டே இருக்க, அத பத்தி நாளைக்கு சொல்றனே. செடிக்குள்ள என்ன இருக்கு பாலா காணோம்? ஹலோ. ஆமா, யாரு இவனுங்க? கையெல்லாம் ஊறுகிறான், டைட்டா பனியன் வேற. ஒரு நிமிஷம், நீ ஒண்ணு பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீங்களா திருந்தவே மாட்டீங்களாடா, திருந்தவே மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் வில்லன்கள் வில்லன்கள். உங்களை மாதிரி எத்தனை பேர் எத்தனை படத்துல தெரியுமா பாத்துருக்கனா? உங்களே பாரு, அடிச்சு சும்மா தும்சம் தும்சம் பண்றவர். பகிரியா 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 ஏ பகிரியா ஏ பகிரியா. ஐயோ, கிழிஞ்சிருச்சே.
கிழிஞ்சிருச்சே கிழிஞ்சிருச்சே, ஐயோ ஐயோ கிழிஞ்சிருச்சே, ஐயோ அம்மா தாயே சாச்சு கிழிஞ்சு போச்சே, என்னமோ சவுண்ட் கேக்குது. உங்களை உங்ககிட்ட வர என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர. ஆமாங்க, உங்களை 6 மாசமா ஃபாலோ பண்றேங்க, ரொம்ப சின்சியரா லவ் பண்றேங்க. 3 பேர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த வக்கல்ல, நீ என்ன லவ் பண்றியா? ஆமாங்க, 3 பேர் கடா மாடு மாதிரி இருந்தாங்க, அதான் காப்பாத்த முடியல. நெக்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போயிட்டு வந்து உடம்பு வச்சுட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு காப்பாத்துருங்க. என்ன காப்பாத்த தேவையில்ல, முதல்ல உன்னை காப்பாத்திக்கோ, ஒழுங்கா வீடு போய் சேரு. சின்சியரா லவ் பண்றேங்க, வேண்டாம் சொல்லாதீங்க, ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. அப்புறம் பாக்கலாம் போ. போங்க போங்க போங்க, எல்லாரும் போங்க, போச்சே போச்சே. ஐயோ மேடம். ஆமா, நீ யாரு? மேடம், உங்களை ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்றேன், உங்களை லவ் பண்றேன் மேடம். லவ் பண்றியா? ஆமா மேடம். லவ் பண்ற மூஞ்சிய பாரு, போயா. நான் வர்ஷாவ காதலிக்கிறேன், தொழிலதிபர்னு போய் சொல்லி இருக்க. நீ பெரிய தொழிலதிபரா? உனக்கே கொஞ்சம் கூட தெரியல, ஏன்னா அவளை பிக்கப் பண்றதுக்கு வேற வழியே தெரியல, அதான் அப்படி சொன்னேன். சரி, நான் வந்து போன காதலிக்கிறேன். நீ என்னடா போய் சொல்லியிருக்க அவகிட்ட? நான் பெரிய ஃபைனான்சியல்னு போய் சொல்லியிருக்கேன். ம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்ல, நீ பெரிய ஃபினான்சியர்னு சொல்லியிருக்கியா? நீங்க பண்ற மாதிரி எனக்கும் அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீ என்ன போய் சொல்லியிருக்க? நான் ஆட்டோமொபைல் டீலர்னு சொல்லியிருக்கேன். நானும் என்னை பத்தி சொல்லணும், நானும் அந்த பொண்ண லவ் பண்றேன். நானும் ஒரு சின்ன பொய் சொல்லிருக்கேன். அப்படி என்னடா பொய் சொன்ன? நான் உங்களை மாதிரி பெரிய பொய்யெல்லாம் சொல்ல. வேற என்ன சொல்லிருக்கேன்? நான் சிங்கப்பூர், மலேசியா, லண்டன்ல எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்கேன். ரொம்ப ரொம்ப சின்ன பொய். நாம எல்லாரும் வர்ஷாவ லவ் பண்றோம். அவ நம்மள யாராச்சும் ஒருத்தர் லவ் பண்ற வரைக்கும் நம்மள வர்ஷாவ ஏமாத்துறத யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்க கூடாது. டீல் 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 டீல். ஹலோ பாய்ஸ், ஒரு நிமிஷம் இக்கட சூடண்டி. நீங்க என்னதான் செவுத்து மேல உட்காந்துக்கிட்டு புது பைக்கை வச்சு ட்ரெஸ்ஸை போட்டு நீ ஹீரோன்னு காமிச்சிக்கினாலும் சரி, நீங்க லவ் பண்ணாலும் சரி, உங்களால லவ் மட்டும்தான் பண்ண முடியும், என்னால பண்ணவே முடியும். தப்பா நினைச்சிக்காதீங்க, நான் இப்ப இவ்வளவு கல்யாணம் பண்ண போறேன், நீங்க வேற யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க பாய். நீங்க லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தன் தள்ளிட்டு போயிட்டான், டைரக்டரும் சீனை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இன்னுமாடா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கடா. கிளம்ப மாட்டேன்றாங்க. ஆமா மச்சான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா. ஐயோ எப்பா, தலை வலிக்குதுரா சாமி, இதெல்லாம் ஒரு ஃபிகர்னு பின்னாடி போயின்னு. டேய் போதுண்டா, டேய் பயப்படுற. அதான் நானே தூங்கிக்கிட்ட அந்த பொண்ணை பத்தி சும்மா கனவுல கண்ணுனே இருக்கேன் பாரு. ஏன்பா, ஊட்டி எஃபெக்ட்ல ஒரு சாங்க சீக்கிரம் போடுங்கப்பா. மனசு துடி துடிக்குது வயசு, நீ பார்க்கிற பொழுது பரபரக்குது மனசு, வெடி வெடிக்குது மனசு துடி துடிக்குது வயசு, நீ பார்க்கிற பொழுது பரபரக்குது மனசு. பெண்ணே நான் உன்னை பார்த்தால் நெஞ்சுக்குள்ளே காயம், அடிக்கடி உன் பார்வையினாலே துடித்து போனேன் நானும், அழகே உன் பெயரை கேட்டால் சொக்கி போனேன் நானும், இனி ஒரு ஜென்மம் வந்தால் வேண்டும் அன்பே நீய. பெண்ணே உன்னை கண்ட நெஞ்சில் ஆசை வந்ததே, பெண்ணே உன்னை கண்ட நெஞ்சில் ஆசை வந்ததே. வெடி வெடிக்குது மனசு துடி துடிக்குது வயசு, நீ பார்க்கிற பொழுது பரபரக்குது மனசு.
உயிருக்குள் உன்னை சுமக்கின்றேன் என் அன்பே, நீ போகும் பாதையில் நான் வருவேன் என் உயிரே உயிரே, உன்னை பார்த்தால் திதைகள் மறந்தேனே என் உயிரே. தேவத நீ பக்கம் வந்து நிற்கிறா, ஏனோ என்னெஞ்சை கொஞ்சம் கொள்கிறா, பூவெல்லாம் புன்னகை செய்யும் நேரத்தில் பனித்துளியாய் மாறி என்னை அடைக்கிறார். பெண்ணே உன்னை கண்டால் நெஞ்சில் ஆசை வந்ததே, பெண்ணே உன்னை கண்டால் நெஞ்சில் ஆசை வந்ததே. வெடி வெடிக்குது மனசு, துடி துடிக்குது வயசு, நீ பார்க்கிற பொழுது பரபரக்குது மனசு. எல்லாரும் நல்லா இருக்கீங்க போல. பகிர்லாம் மச்சான் வீடு. வீடு நம்ம தகுதி ஏத்த மாதிரி இருக்கும் மச்சான். நாலு பேரும் லவ் பண்ணோம், ஆனா பிரகாஷ் மட்டும் உசார் பண்ணிட்டா பாத்தியா, அது உண்மையாவே ஃபேரே இல்லடா மச்சான். அப்பா ஸ்ட்ரிட்டு பாத்துவாங்க. டேய் யாரா இவங்க எல்லாம்? அப்பா இவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பா, நம்ம ஊர்க்காரங்க, என் கூட படிச்ச பசங்க, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க தங்கறதுன்னு தெரியல, ரூம் வேணும்னு சொன்னாங்க. சரி அதான்ப்பா, நம்ம மேல் போஷன் காலியா இருக்கலப்பா, இவங்கள அங்க தங்க வைக்கலாம்னு கூட்டி வந்தோம்ப்பா. ஏப்பா வீடு கட்டுவான்னு சொல்றீங்களாப்பா? நாங்க எப்படியாவது 2 மாசத்துக்குள்ள கொடுத்துருவோம் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் சார். டேய் சிவா, அட்வான்ஸே 2 மாசம் கழித்து தரேன்றாங்க, வாடகை எப்படி உங்க ஒழுங்கா தருவாங்க? அதுவரை வேலைக்கு போறாங்கப்பா, அதெல்லாம் கொடுத்துருவாங்கப்பா. சரி சரி, உன் ஃப்ரெண்டு வேற சொல்லிட்ட, பாக்குறதுக்கு பாமா வேற இருக்கு, மேல் போர்ஷன் போய் காட்டு. டேய் பேச்சுலருக்கு நான் வீடு தர்றது இல்லை, சிவா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுனால வீடு தர்றேன், புரியுதா? பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. எங்களால் எதுவும் ஆகாது சார். ஆ சரி. ம், கொள்ளடிச்சு தான் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. பட் ஆனால் இதில் முன்னடவுமே எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுறது? டேய் இதில் என்ன முன்னெடுவ வேண்டியது இருக்கு? ஏண்டா கல்யாணம் பண்ணுறோம், எல்லாம் தெரிஞ்சவா கல்யாணம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளாம் பார்த்து கற்றுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தானே இதுவும், எத்தனையோ டேரக்டர்ஸ் எத்தனையோ படம் பண்ணுறாங்க, நிறையா சீன்ஸ் விட்டு பண்ணுறாங்க, அதை பார்த்து நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற. சரி சரி, ஆ கொள்ளாடிக்கிறாங்க மாட்டிக்கிறாங்க, நம்ம ஹீரோங்க கொள்ளாடிக்கிறாங்க, அதை பார்த்து நம்மளாம் கற்றுக்க வேண்டியது தான். என்ன சொல்கிறோம் மச்சான்? கதை நாயகன் கொள்ளடிச்சாலே கடைசியில் மாட்டிக்கிறான். இந்த மாதிரி படத்தை பார்த்து கற்றுக்கிறத விட லைவாக கொள்ளடிக்கிறவங்கள பார்த்து கற்றுக்கலாம். சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். அதனால நம்ம செய்ய போற ஃபர்ஸ்ட் தொழில் இது, நல்லது சாமி கும்பிட்டு ஆரம்பிப்போம். டேய் இதுக்கெல்லாம் கூட சாமி கும்பிடுவாங்க. டேய் என்னடா மச்சான் நீ சொல்றதுடா கரெக்ட், எந்த தொழில் செய்தாலும் சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும். இதுவும் தொழில் தானே, சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிருவோம் என்ன மச்சான்? நீயே சொல்கிற சரிதாண்டா, நானும் யோசிச்சு பார்த்தேன். அதனால் முத்துக்கு வித்தான முதல் தெய்வமான விநாயகர் கும்பிட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பா கடவுளே, தொழில் ஓஹோனு நடக்கணும். எனக்கு பழமே வைக்காமல் சாமி கும்பிடுறீங்க, உங்கள் கதி என்ன ஆகுதுன்னு போக போக பாருங்க. கார்ல வந்துடா, முகமுடி கொள்ளக்காரங்க மாதிரி இருக்காங்கடா. ஆமாண்டா, அடகு கார்ல வந்துருக்காங்கடா. லைவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுமே விநாயகர் கோவில்ல அது இங்க நடக்குது பாருறா. விநாயகர் இப்ப நம்ம மேல கருணை காட்டி இருக்காரா மச்சான்? இதுல என்ன முன்னாடி இருக்கு, அவங்களே ஃபாலோ பண்ணி அப்படியே உசாரா இருந்து நிறைய கொள்ளடிக்கணும் சரியா மச்சான்? அவன் போற மாதிரியே போய் அவன் கொள்ளடிக்கிற மாதிரியே நாமளும் கொள்ளடிக்கணும். வலியுது, கைகாலாம் விட்டு போகுதுப்பா, ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போல இருக்க. கோமாதா தாயே, இன்னொன்னே மல்லடி தாயே, அம்மா அம்மா ஆசீர்வாதம் வாங்கதாமா வந்த. சரி விடுமா விடுமா. எங்கடா தடிப்பையனை காணோம்? சரி நம்ம போவோம்.
சார். ஏய் யாரா நீங்கலாம்? யாரா நீங்க? ஏன் கால்ல விழுறீங்க? ஐயா, நீங்க தான் எங்களுக்கு குரு. உங்களை பார்த்தா நாங்க திருடவே கத்துக்கிட்டோம். நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நீங்க எப்படி எல்லாம் கொள்ளடிக்கிறீங்கன்றத பார்த்து நாங்க தொழிலை கத்துக்கிட்டோம். ஆமா சார், கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரும் மூலமா நாங்களும் பெரிய பணக்காரன் ஆயிரம் கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். முக்கியமா இந்த பணங்கொட்டை, சீ இந்த மாங்கொட்டை ரொம்ப நல்லா கொள்ளடிச்சாரு சார். என்ன கத்துக்கிட்டீங்க? கொள்ளடிக்க சார். எப்படி கத்துக்கிட்டோம்? அடுத்த வாரம் வந்து காட்டுறோம் சார். உடனே போலீஸ் போன் பண்றேன். மச்சா கிட்டப்டா. என்ன மச்சா? இப்படிதான் போகணும். ஓகேடா. ஓடி வரத பார்த்தா ஊர்ல தூங்கிட்டு போல கொள்ளடிக்கு வந்துருக்கா. கொஞ்சம் பொறுமையா வாடா. சரி சரி, வாங்க போலாம். வா போலாம். அப்படியா? இருட்டு, எல்லாரும் முன்னாடி போறவங்க கையை மட்டும் குச்சுவாங்கடா. என்கிட்ட சாவி இருக்கடா. ஆமா வச்சா இருக்கா? சரி, நீ தொடர் நீ தொடர் நீ தொடர் தொடர்பு சொல்றி. ரப்பர் வாயா? உனக்கு வாய் மட்டும் தான்டா கூட. என்கிட்ட நாங்கெல்லாம் எத்தனை புட்ட திறந்துருக்கோம். நடா தருகிற சிக்கு. ஆமா, இருபடி பிடிங்கிருவாரு. ஆமா, பெரிய திறக்கிற மாதிரி போன போடாங்க. தரம் தாண்டா இருக்கு. அது எதுக்குடா இவ்வளவு பார்க்க மாட்டியா? இது பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா முடி மட்டும் தான் அதிக நினைச்ச மூடி இருக்கு. அடைச்ச வந்த இடத்துல பேண்ட் எல்லாம் திருடுவாங்க. போட்டு நீ கழட்டல நான் கட்டுவா. டி ஷர்ட் கழட்ட சொல்றானடா. அங்க கழட்டி பொண்ணோட டி ஷர்ட் கட்ட சொல்றானடா. 150 ரூபாய் டி ஷர்ட் வேற. சத்யா பச்சை ரெண்டு வாங்கி வேண்டியதானே. நீ பாவுண்ட பாவுண்ட அந்த பொண்ணு என்னடா பண்றதவனே? பழைய காலத்து நம்பியார் மாதிரி இருக்காரா? வாயா. டேய், எங்க போறா? ஏய், இவர் யாரா? நான் கட உணரா பாரு. ஏய் வாடி. டேய் ஏய், ஊர்ல பாத்துர்க்கண்டா நிறைய போஸ்டர்ல அந்த பொண்ணு. கையெல்லாம் மோதிரம் போட்டிருக்காரா? வெட்டி முடிச்சு பாரு, அசதி வேற. இதுல ராஜேஷ். ஏய், இவரடா வேட்டு இருக்கிறது பிராணி. நாய்க்கு வந்து போனோம். மச்சையும் அலைய கத்துக்கிட்டா. பாவண்டா, பல நாள் காஞ்சி போயிருப்பான் போல இருக்கடா. மச்சா மச்சா, சீக்கிரம் எஸ்கேப் ஆயிலா இங்க இருந்து. கண்டிப்பா இவளுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணோம்டா. இந்த பொண்ணை நான் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீங்க சொல்றது உண்மையா? ஒழுங்கா பொய் சொல்லாம சொல்லுங்க. சார், சத்தியமா நான் சொல்றதுலாம் உண்மை சார். நம்புங்க சார். சார் வலிக்குது சார். அப்பனைக்கே சரக்குல மூத்தத கலந்து சார். வலிக்குது சார். உன்னை நம்ப முடியும் சார். எங்க அப்பா மேல சத்தியமா நான் சொல்றது உண்மை சார். நீங்க சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு சார்? இருக்கு சார். என்ன? அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நாங்க அப்படியே செல்போன்ல படம் பிடிச்சிருக்கோம் சார். சரி, நீங்க ஷூட் பண்ண மொபைல் எங்க இருக்கு? அது இருந்தா தான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். எங்க இருக்கு சார்? எங்களை அவனுங்க ஏமாத்தி பிடுங்கிட்டானுங்க சார். பேசு பேசு பேசு. இப்ப பாரு, போனை போட்டு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் பிடுங்குற. சாரி மச்சான், என் மொபைல்ல பணம் இல்லடா. ஆட கருமா வந்து புடிச்சானே. இந்த என் போன்ல போடு. இப்ப பேசு. இப்ப பாரு மச்சான், இப்ப பாரு. இப்ப பாரு எப்படி திறமையா வேலை செய்யறன்றது மட்டும் பாருங்க. காலர் டியூன் செம்ம டெரரா இருக்கு மச்சான். ஹலோ, ஆகாஷ் தான் பேசுறதா?
நீ யாரு? பாஸ்கர் பேசுறேன். பேரை சொல்ற. சரி இருங்கடா. பேரை சொல்ற மாதிரி சொல்ற. நான் கே பாஸ்கர் பேசுறேன். எதுவும் பேச விட மாட்டேங்க. நாங்களாம் ஸ்மக்லர்ஸ் பேசுறோம். நானே பேசுறேன். ரப்பர் வாயா? ஹலோ, நான் கிட்னாப்பர் பேசுறேன். பேசி கிழிச்சிருவாரு. நாங்க யாரு தெரியுமா? ஆபீஸ்க்குள்ள போய் அவங்க பண்ற தப்ப படம் பிடிக்கிறவங்க. தெரிஞ்சிடும்டா, நம்மளே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். துணி வச்சு பேசுறா. ஹலோ, இப்படிதான் பேசணும். ஹலோ ஹலோ ஹலோ, டேய் இப்படி பேசுனா எப்படி கேட்கும்? இப்படி கூடு. ஆமா, இவர் பேசி கிழிக்க போறாரு. விட்டு விட்டு. ஹலோ, யாரே நீ? நாங்க யாராவனாலும் இருக்கட்டும், நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. உங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ண பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி கெடுத்திருக்கீங்க. அதை நாங்க படம் முடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, நாங்க கேக்குற பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த போனை உங்க கையில கொடுத்துருவோம். போன் எந்திரா ஆம்பளை வயா, அதை போய் கொடுத்துருவோம் சொல்ற. இதை விட பெரிய போனா இந்த சைஸ்ல வாங்கி தருவடா உனக்கு. செங்கிலே திருவிடா. யார் நீங்க? நாங்க யாருன்றத அப்புறம் சொல்றோம். உனக்கு சந்தேகமா இருந்தா உன் காலை கட் பண்ணிட்டு உனக்கு வர எமமாச ஓபன் பண்ணி பாரு, அப்புறம் தெரியும் நாங்க யாருன்னு. உனக்கு பணம் தானே வேணும்? நாங்க முடிவு பண்ணிட்டு மறுபடியும் உனக்கு கால் பண்ணுவோம். 2 கோடி ரூபா கொடுத்தாதான் முடியும்ட்டாங்க. 2 கோடியா? அந்த 2 கோடி ரூபாய் எடுத்துன்னு வந்து பரங்கி மலை பக்கத்துல ஒரு பழைய பாழடைஞ்ச பங்களா ஒண்ணு இருக்குது, அது பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்குது. நீங்க அந்த குப்பை தொட்டிக்குள்ள பணத்தை போட்டு நீங்க போயிருவீங்களா? சரியா? போன் அவங்க கிட்ட குடுறா. போன் குப்பை தொட்டியா? ஐயோ பேசுறா. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? அந்த பணத்தை பீச் ஓரமா இருக்கிற காந்தி சாலை கிட்ட வந்து அதுக்கு அடியில் இருக்கிற முள்ளுக்கம்பி உள்ள வச்சுட்டு சும்மா திரும்பி வைக்காம பின்னாடியே போயிடுறீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் வரணும். இந்த மொபைலில் இருக்க எம்எம்எஸ் எங்கேயாவது வெளியில் போச்சு? உங்கள் எல்லாத்தையும் தூக்கிவிடும். நான் கரெக்டாக சாயங்காலம் 5 மணிக்கு. டேய் மச்சான், அவனுக்கு சொன்ன இடம் வந்த மாதிரி இருக்கு. அதனால் உடம்பு கொஞ்சம் வெறப்பாகவும் மூஞ்ச கொஞ்சம் டெரராகவும் வச்சுங்க மச்சான். எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியுமா? ஆமா, டைரக்டர் கிட்ட கொஞ்சம் கேளுங்க. எங்க நீங்க வந்து காட்டு. அப்படியா? இதோ பார், இப்படி வெச்சுக்கோ. ஐயப்பா, நீ வெச்சுக்கோ. இப்படி வெச்சிட்டு ஓகே வா. சரியா? இப்போ வா. டேய், நீ பாத்து என்ன மாதிரி நடந்துவாங்க. பேர் சூர்யா மாதிரி நடந்துறான். நீ மட்டும் தான் அப்படி இருக்க. தோ பரா எங்களுக்கு பயமா இருக்கு சார். அதனால நீங்க பணத்தை கொடுத்தாதான் நாங்க மொபைல் எல்லாம் கொடுப்போம் சார். அப்படிதானே மச்சான்? ஏய், போனை கொடுக்காம போனீங்க. எவனோ இங்க வந்து உயிரோட போக முடியாதா? ஏய், ஒழுங்கா மொபைல கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்க தெரிஞ்சுதான் எம்எம்எஸ் என் ஃப்ரெண்ட் செல்லுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்து தெரியுமா? பக்காடா, யாருகிட்ட? நம்ம கிட்டயே வா. ஏய் நித்து நித்து, உங்களுக்கு தேவை பணம் தானே? ஏய், அந்த சூட் கேஸ் எடுத்துடா. பணம் வர போதுடா. ஏய் சீக்கிரம் எடுத்துடா. வரப்ப 10 ரூபாய் கட்டல எடுத்து வச்சுட்டு 1000 ரூபாய் நோட்டு எடுத்துடா பசங்களுக்கு. 1000 ரூபாய் கட்ட நான் பார்த்ததே இல்லடா. அதுவும் கட்டி கட்டா வரும்போது மச்சா. பசங்க ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்கடா. டேய், இன்னொரு 10 ரூபாய் எடுத்துனோடா. சரி சரி, போன் எல்லாம் தாங்க மணி, அது போய் வாங்க. மொபைல் எடுங்கடா. மொபைல் காசுடா. நீ வருது சொல்றாங்கல்ல, எட்ரா ஃபர்ஸ்ட் பணம் வருதுடா. குடுறா, அதுக்கு என்ன பரவாயில்ல. எட்ரா எட்ரா வருதுடா, வாடா குடுறா மச்சான். பாத்துக்கலாம். குடுறா குடுறா. டேய், பணம் வருதுன்னு சொல்றாங்கல்ல, போனே எட்ரா மச்சான். குடுன்னு சொல்றாங்கல்ல, எட்ரா குடுறா. டேய், போன் எல்லாம் கொடுத்தாச்சுல, கிளம்பு கிளம்பு மச்சான். டேய் என்னடா அப்படியே சொல்றடா? சும்மா கிளம்பு சொல்றீங்க? அட, சும்மால கிளம்ப முடியாது. நீங்க எனக்கு போன்ல படுத்த காட்டிங்க. நான் வந்து நேர்லயே படுத்த காட்டேன். பதில் வந்து சரியா போச்சு. போய் பா.
பிளாக்மெயில். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நாலு பேரை நம்ம ஆபீஸ்ல எடுத்துட்டு வந்தானுங்கன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு நீ நம்ம இடத்துக்கு வந்து. சரிங்க சார். அவனை நான் எவ்வளோ பேர் ஆள் நினைச்சேன், ரொம்ப சீப்பான வேலை பண்ணியிருக்கானே. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாதான் தப்பு போடுற மற்றவங்களுக்கும் பயம் வரும். சரி, இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் இங்கே இருங்க. ஒரு சின்ன என்கொயரி. என்ன சார்? அந்த பசங்க எப்படி உங்களுக்கு தெரியும் சார்? அந்த பசங்க யாருன்னு என் பையனுக்கு மட்டும்தான் சார் தெரியும். அதனால நம்பி இந்த வீட நான் வாடகை கொடுத்தேன் சார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். என்ன சார்? உன் பையன் எங்கே இருக்கான்? பையன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான் சார். சார், நாலு பசங்க இங்கே தான் சார் தங்கியிருந்தாங்க. நான் இன்ஸ்பெக்டர் குரு பேசுகிறேன். நீ தான் சிவாவா? சொல்லு. ஆமாம் சார். அந்த பசங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் திருநெல்வேலியில் படிக்கும்போது ராகுல் என்னுடைய படித்த பையன் சார். சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? இல்லைங்க சார், இன்னும் தெரியாதுங்க சார். இனிமேல் தான் சார் சொல்லணும். வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும் சார். சரி, ஓகே. இதுக்கு மேலே ஏதாவது தேவைப்பட்டால் உன்னை நான் ஃபோன் பண்ணுறேன், ஸ்டேஷனில் பேசிக்கலாம். சரி, ஓகேங்க சார். வாங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம் ஆகாஷ். என்ன சார், இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்கீங்க? இங்க எதுக்கு வருவேன்? உங்களை பார்க்க தான் வந்தேன். அந்த பசங்க ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. பணத்தை நாங்கள் தான் எடுத்தோம்னு ஒத்துக்கினாங்க. என்னது, ஒத்துக்கிட்டாங்களா? அதுக்கு நீங்க இவ்வளோ ஷாக் ஆகிறீங்க ஆகாஷ்? இல்லை சார், அதுக்கு ஷாக் ஆகல. பணத்தை எடுத்தேன்னு சொன்னானுங்களா இல்லை வேற ஏதாவது? வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இல்லை 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 இல்லை, நான் அப்படிலாம் கேட்கல. நான் ஜென்ரலாக தான் கேட்டேன். என்கிட்ட கொள்ளாச்ச மாதிரி நீங்கள் அடிச்ச அடியில் வேற எங்கேயாவது கொள்ளாடிச்சத சொன்னாங்களா? சொன்னாங்க. அதற்கான பதில தான் தேடி வந்திருக்கேன். ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. பொடி வச்சு பேசல, பொடிய வச்சுட்டு பேசுற. அத பிடிக்கும் போது அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டீங்க, என்ன சாப்பிடுறீங்க? இங்க வேற ஏதோ சாப்பிட்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் கனவு கண்டேன். அப்படியா? அப்படி என்ன சார் கனவு கண்டீங்க? அதாவது அந்த கனவு பலிக்கும். அப்போ சொல்றேன் அது என்னன்னு. மிஸ்டர் ஆகாஷ். என்ன சார், நாட்டில் என்னென்னமோ நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான். என்ன ஆகாஷ், ஷாக் ஆயிட்டீங்க? நீங்க ஒன்றும் ஷாக் ஆகாதீங்க, வெளியே என்ன நடக்குதோ அதான் சொன்னேன். சரி ஆகாஷ், நான் கிளம்புறேன். கண்டிப்பாக திரும்ப வருவேன். வட்டேன். வணக்கம் அண்ணச்சி. வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. வாங்க அண்ணச்சி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி, உட்காருங்க. ஆ சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, உங்கள் தம்பியை போய் பார்த்தேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அண்ணாச்சி நீ போய் அண்ணனை பாருங்க, நம்ம பேசிக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் தான் சிங்கப்பூர் மலேசியாக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிருந்தேன். சரக்கு கொடுத்தது யாருன்னா குட்டி, 10 வருஷமாக கொடுத்தேன். இப்போ என்ன தெரியுமா, காசு மேலே ஆசை வந்து வச்சுருக்கேன் உனக்கு, அதனால மட்டமாக கொடுக்குறேன். நீங்கள் தான் உலகத்தில் பேர் ஒன்றா இல்லை இந்த ஊர் உள்ள. நீங்கள் நல்ல சரக்கு கொடுப்பீங்க, நான் உங்களை நாடி வந்திருக்கேன். நீங்கள் விலையை சொல்லிட்டீங்கன்னா
பேசி முடிச்சுக்கலாம். அண்ணாச்சி, எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கீங்க. நாங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு பணம் முக்கியம் கிடையாது, நேர்மை தான் முக்கியம். சரி, சரக்கு ஓகேனா சொல்லுங்க, நாளைக்கே அக்ரிமெண்ட் போட்டுலாம். அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டியா, இந்த பாரிக்கு பாசமா இருந்தா பழக்கம். நம்ம எப்பவும் பங்காளி மாதிரி இருந்துக்கிறோம். உதவி செஞ்சு அனுப்பி விடுங்க. உங்க தம்பிகிட்ட சொல்லிருங்க, நான் வந்துட்டு போனோம்னு. சரி அண்ணாச்சி. ஏன் நம்ம இடத்துக்கு வந்தாலும் பிச்சாச்சியா? ஏய், வழக்கம் போல தலையெல்லாம் கட்டி தூங்க போடுங்களா. ஹலோ சார், என்ன வரமா? குருவை பத்தி ஏதோ பெருசா பேசுறீங்க. நம்ம அனுச்ச ஆளு இந்நேரம் குருவை வளைச்சு வளைக்கல போட்டுருப்பா. அவரே பாட்னர், அவனுக்கு அங்க திண்டாட்டம், நம்மளுக்கு கொண்டாட்டம். சேஸ். இந்த ரோஜாவை நீ பறிக்கும் நேரம்
கண்கள் தெரித்தோடுமே புது வெள்ளம் எண்ணில் துள்ளும் தீனம் தித்தித்தீடும் தேனாக அன்பே என் அன்பே உன் கோபம் ஏனடா உனை தீண்டும் உனை தீண்டும் என் தேகம் தானடா பாவை எந்த முன்னே பருவம் அசைந்தாடுதே பாரம் நான் தாங்கவே தீரும் உன் சோகமே நம் தாகம் தீர்க்கும் கங்கை நதிதான் உன் சோகம் தீர்க்கும் மங்கை நதிதான் தள்ளி இந்த வேலை என்கிட்ட வச்சுக்கற யாராச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேன் எல்லாம் ஏன் சும்மாவே இருக்கீங்க டேய் ஆகாஷ் எப்படியாச்சும் தூக்கி உள்ள வைக்கணும்டா அப்பதான்டா என் மனசு ஆறும் ஐடியா வந்துச்சு ஏதாவது ஐடியா பண்ணி அந்த ஆகாஷ கண்டிப்பா உள்ள வச்சு மச்சா உள்ள வச்சு டேய் நான் சொன்ன டயலாக் எனக்கு திருப்பி சொல்றியா ஏதாச்சும் புதுசா ஐடியா கொடுன்னு பார்த்தா மச்சா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்ன சொல்ற நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஆகாஷோட ஆபீஸ்க்கு போவோம் நம்மளோட செல்போனை தேடி கண்டுபிடிச்சு எடுப்போம் அதை எடுத்துட்டு போய் அப்படியே இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுப்போம் இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் அரெஸ்ட் பண்ணிடுவாரு நம்மள ரிலீஸ் பண்ணிடுவாரு எப்படி ஐடியா ஒரு நிமிஷம் இருங்க இவனுக்கு எப்பவுமே வேற வேலையே இல்லை கொஞ்சம் இருங்க ஸ்டாப் பண்ணுங்க இவர் என் ஃப்ரெண்டு இவர் பேர் ஆகாஷ் அப்படியா ஃபோனு ரொம்ப நாள் ப்ராப்ளமா இருக்கு கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் காஸ்ட்லியா ஃபோனு கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க ஐயோ மெமரி கார்டை மாத்தி போட்டுமோ இது அவங்களதா மதன் புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு என்ன பிரச்சனைனா ஆகாஷ்னு ஒருத்தன் சென்னையில் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கான் அவங்ககிட்ட வேலை செய்கிற பெண்களை ரொம்ப தப்பான வழியில் யூஸ் பண்ணுறான் அதுவும் பிளாக்மெயில் பண்ணி ஹலோ எங்கே இருக்கீங்கண்ணா நீங்கள் வீட்டில் தான் இருக்கேன் விஷயம்னா அன்றைக்கி ஆகாஷை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்ல அவன்தான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குண்ணா புண்ணியமா வந்து போனை கொடுத்தா நமக்கு விடுதலை தேடுற ஆதாரமே இதுதான் இது போதும் அவன் அரெஸ்ட் பண்ண சரி மதன் நீ போ ஏய் இந்த இன்ஸ்பெக்டர் குரு இருக்க வரைக்கும் எந்த கரையும் நடக்காரா காரியாவெல்லாம் குருவுக்கு கருமாறி பண்ண வேண்டியதுதான் ராஜேஷ் ஈஸியா தட்டுறதுக்கு அந்த குரு ஒன்னு சாதாரண ஏதோ இருந்தாலும் நம்ம யோசிக்கணும் நீங்க சொல்லிட்டீங்க நான் செஞ்சிட்டேன் நாளைக்கு நம்ம பவர் என்னங்கிறத பாரு என்னடா இங்கே தான் சொன்னாங்க
வர்ற எல்லா பொண்ணுகளும் இதே டைலாக் தான் சொல்லுவீங்களா? வேற டைலாகே தெரியாது உங்களுக்கு. அழுவதடி, அழுவுறத விட்டுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு திரும்ப நீங்க வரணும். என்னடி மறுக்கிறா? இப்ப கிளம்பு போ. சார் என்னை மன்னிச்சிடுங்க சார். ஏமா ஏமா என் கால விழுந்துட்டு இருக்க? இல்ல சார், என்னால முடியாது சார். என்னமா உங்ககிட்ட கேட்டோம், ஆகாஷ் மேல கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கேட்டோம். அதெல்லாம் என்ன கேட்டது சார்? நான் ஆல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் தான் ஆக்சன் எடுக்க முடியும். அவனால நான் மட்டும் பாதிக்கப்படல சார், என்ன மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏமா பேசுற நீ? அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு நீ. இன்னைக்கு நீ பாதிக்கப்பட்ட, நாளைக்கு இன்னொருத்தி பாதிக்க போறவா, அடுத்து இன்னொருத்தி பாதிக்க போறவா, இப்படியே போனா இதுக்கு என்ன முடிவு? என்னோட குடும்பம் நடுத்தர குடும்பம் சார். இந்த விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சா குடும்பத்தோட தூக்கு போட்டு சேர்த்துருவாங்க சார். இப்படியே சொல்லி சொல்லித்தான் இந்த மாதிரி ராஸ்கலை வளர்த்து விடுறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் தைரியமா முடிவு எடுத்தா இந்த மாதிரி ராஸ்கல்லாம் ஏன் வளர போறாங்க? அதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். எனக்கு வந்த இந்த நிலைமை உங்க அக்கா தங்கச்சிக்கு வந்தாலும் இப்படிதான் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவீங்களா சார்? சரிம்மா நீ கிளம்பு. சரி சார். கான்ஸ்டபிள், ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வாங்க. ஓகே. இந்த பிரச்சனை என்னங்க பண்ண போறீங்க? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் சார். என்னையா உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க சார். அம்மாவா? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுமா, என்ன விஷயம்? ஐயா என் பையன் தினமும் அப்பா உயிர் வரும் போது தாலி எடுத்துட்டு போறேன் பாத்தீங்களா? உங்க பிள்ளைய களவாணி பையன் போதைக்காக இப்படி பண்றானா? இவனெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு கும்பணும்தான் ஒழுங்கா இருப்பான். ஒரு கம்ப்ளைண்ட் அம்மா. ஐயா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலங்க ஐயா. என் பிள்ளை ரொம்ப நல்லவன், அவன் காலேஜில் கூட படிச்சு நல்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கிறேங்க ஐயா. பசங்களோட சேர்ந்துதான் எப்படி ஆயிட்டோம். என் பிள்ளைய எப்படி காப்பாத்துங்க ஐயா? ஒரு பொம்பளை எப்படி அழுதான் பார்த்தல? இத பார்த்தாவது நீ திருந்த மாட்டீங்களா? இன்னைக்கு இவ, நாளைக்கு உன் குடும்பம், அடுத்த நாள் இவன் குடும்பம், இப்படியே போச்சுன்னா இதுக்கு என்ன முடிவு சொல்டா? இதுக்கு என்ன முடிவு சார்? பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார். இனிமேல் பண்ண மாட்டேன் சார். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கியா? அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? ஆ இவ்வளோ தூரம் பேசுறியே, யாரும் வருவா? கைட்டு வந்தனாவா? வரல சார். வந்தனாவா? இல்லை சார். நாங்க எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கோம் சார், அதனால எவ்வளவோ குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த தப்பெல்லாம் இப்பதான் சார் உணர்றோம். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் சார். அவங்க யாருன்னு காட்டிடுறோம் சார். நீங்க சொன்னது பேச்சா இருக்கூடாது, செய்யலை. கட்டு இந்த ஒரு காம் படுறான். நீ பொறுமையா இருக்க, இருந்தால் நான் பாத்துக்கிறேன். என்னமா எப்படி இருக்க மச்சான்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்டா. ஆளே பார்க்க முடியல, என்ன பிரச்சனை மச்சான் கேக்குற? சார் 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 என்ன சார் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சொல்லு சார். ஏய் சொல்டா, கஞ்சங்க வர சொல்லு சொல்டா. சார் எனக்கு என்ன தெரியுது, கை மாதிரி வருது. நான் அவன சொல்லு சார். அவன் கூட்டி போய் காட்டுறேன் சார். ஏண்டா குடிகாரா, நடக்க முடியாத அளவுக்கு குடிச்சு குடிச்சு ஏன்டா அழிஞ்சு போறீங்க? என்னடா தலவட்டா? ஏய் ஏய் சார் சார் அங்க பாருங்க சார். ஏய் யாருங்க நீங்க? கஞ்சா கஞ்சா விக்கிறியா சொல்றா? சார் உங்களை கையெழுத்து கும்புறா சார். உங்க காலில் வந்து கேக்குறேன் சார், கொஞ்சம் வீட்டுக்கு வந்து போங்க சார் ப்ளீஸ். உங்க ஸ்டேஷன் கூப்பிடுறேன், உங்க வீடு கூப்பிடுறியா? உங்க காலில் வந்து கேக்குறேன் சார் சொல்றா சார். வாங்க சார், உங்க வீடு வரைக்கும் வாங்க சார். அமுதா அமுதா, வாங்கிட்டு வந்தியே கஞ்சா, அத இங்க வாங்கிட்டு வந்த?
சார், இந்த ஏரியாவில் கஞ்சா எங்கே விற்குது, யார் யார் மூலமா கை மாறுதுன்னு எனக்கு தெரியும் சார், நான் காட்டுறேன் சார். மச்சான் எனக்கு ஒரு ஐடியாடா. டேய், ஏற்கனவே ஒரு ஐடியா சொன்னேன், அங்கங்கே குத்துப்பட்டு வந்துருக்குறோம், இதுக்கு மேலே மாடா ஒழுங்காக ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்லுங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான் மச்சான் காசு சம்பாதிக்க சரியான வழி. நமக்கும் பேசுறத வேற வேற ஒரு மண்ணும் தெரியாது, பேசாம அதுல போய் சேர்ந்துருவோம் மச்சான். ஆமா மச்சான், நீ சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பட் ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தோம்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குடா, அந்த கம்பெனிஸில் நம்ம எந்த கம்பெனியில் சேர்றோம் அப்படின்றத யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். ஆ, அதுக்கு என்ன பேப்பரை பார்த்தா தெரிய போகுது. நம்ம கழட்டின கழுத்துக்கு எங்கேயாவது ஹோட்டல்லையோ சேல்ஸ் ரெப்போ இல்லை கொரியர் ஆஃபீஸ்லையோ மச்சான் வேலை கிடைக்கும். ஆனால் ஒன்று மச்சான், சம்பாதிக்காமல் ஊர் திரும்ப மாட்டேன் மச்சான், இது இவன் மேலே சத்தியம்டா. ஏய் ஏய், என் மேலே ஏன்டா சத்தியம்ன்ற? டைரக்டர் என்ன சொன்னார்? நாலு பேர் சேர்ந்து தானே சத்தியம் பண்ணுன்னார். இவன் பேர் தூங்கிட்டே இருக்கான். இவனுங்களை நம்பி சத்தியம் வேற பண்ணி தொலைச்சிட்டோம், என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஆமா, இந்த சீன் முடிஞ்சிச்சு, டைரக்டர் படுத்து சொல்லிட்டாரு, இவன் பாண்டி இருந்துச்சு பணா திட்டுருக்கான். டேய், ஒரு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய் நடிக்காதரா, நூடுல்ஸ் மாட்டியா படுறா. நாலு பேர் சார் பண்ணது. என் பையன் எங்க இருக்கானே தெரியல, ஆனா மாசம் மாசம் பணம் மட்டும் அமுச்சிடுறான். எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என் கம்ப்ளைண்ட் மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, நீங்க தான் எப்படியாச்சும் என் பையனை கண்டுபிடிச்சு தரணும். ஐயா, உன் பெத்த பையன் காணும்னு சொல்ற, ஆனா மாசமான பணம் மட்டும் கரெக்டா வருதுன்னு சொல்ற. உனக்கு என்ன பணம் தான் தேவை, ஆனா நீ பெத்த பையன் தேவையில்ல, அப்படிதானே சொல்லு. நான் அவனை வேலைக்கு போலன்னு திட்டினது உண்மைதான்யா, ஆனா அவன் வீட்டை விட்டு போவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா? அவன் வீட்டுல இல்லாதது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ பேசு. ஹலோ, ஓகே. ஆதாரம் இருக்கு சார். சொல்லுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஏப்பா குரு, இந்த கேஸை இதோட விட்டுருப்பா, ஒன்றும் வேணாம் சரியா? சார், ரொம்ப முக்கியமான கேஸ் சார், அந்த பசங்க லைஃப் என்ன ஆகுது சார்? யோ, நான் சொல்கிறேன் கமிஷனர், நான் சொல்கிறேன், இந்த பயில் எடுத்துகிட்டு போ. வணக்கம் சார்.
செல்வோம், ஜாலியாக வந்து நாங்கள் வாழ்த்தி செல்வோம். என் வாழ்வில் என் வாழ்வில் இந்த இன்பம் என்னாலும் என்னாலும் பொங்கிடவே. சொந்தங்கள் ஆசி கூற, நண்பர்கள் வாழ்த்து பாட, என் வாழ்வும் சிறந்திடமே. எல்லோரும் ஒன்றாய் கூடி இன்பமாய் ஆடிப்பாட என் வாழ்வில் சுபதினமே. வாடா நண்பா வாடா நண்பா வாழ்த்து செல்வோம், ஜாலியாக வந்து நாங்கள் வாழ்த்து செல்வோம். சந்தமும் வந்து சேருமே. நீ வாழ்ந்திடும் பல்லாண்டு எல்லாம் முயந்திடும் மேலோங்கி என்று வாழ்த்திடும் உள்ளங்கள். வாழ்ந்திட வாழ்ந்திட வாழ்ந்திடவே நீ வாழ்ந்திடும் பல்லாண்டு எல்லாம் முயந்திடும் மேலோங்கி என்று வாழ்த்திடும் உள்ளங்கள். வாழ்ந்திட வாழ்ந்திட வாழ்ந்திடவே அடித்து நொறுக்கினர். அங்குள்ள கைதிகள் தப்பி ஓடிவிட்டனர். இதனால் அந்த பகுதியில் பதட்டம் நிலவுகிறது. யோ, பேப்பர்ல ஓடு கிளி கிளி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? நான் பண்ண முடியும்? என் மேல் அதிகாரிங்க எந்த லட்சம் தரலையே. என்னப்பா குரு இப்படி சொல்ற? சேசனை அடிச்சு நொறுக்கி போயிருக்காங்க, அவங்க பின்னாடி பெரிய பேக்ரவுண்டே இருக்கும் போலயே. இதை எப்படியே விடக்கூடாதுப்பா, இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டணும். சார், அதையே சார் நீங்க என்கிட்ட சொல்றீங்க? பண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்தாப்பா குரு, மேலிடத்துல இருந்து டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிக்கிருக்காங்கப்பா. இந்த சீட்ல என்னால உட்காந்துருக்க கூட முடியல. இந்த கேஸை பொறுத்தவரை என்ன உதவி வேணாலும் செய்யறையா? இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் நீ தான் கண்டுபிடிக்கிற. ஓகே சார், நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் சார். இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார்.
என்ன பண்ற பாரு. அந்த மூணு பேரும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, நீயும் ஹெல்ப் பண்ணு, எனக்கு தெரிய வேணாம்னு சொல்லு. சரிங்க, அவங்க என்ன கேட்டாலும் பண்ணு, பண்ணி முஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. யோ பிசி, என்ன இங்க வாயா வாயா வாயா, என்ன யோ போன குடியா, ஐயோ இன்ஸ்பெக்டர் மோசம் பண்ண வரப்பா, நான் புள்ள குட்டிக்காரனப்பா, நான் சொல்லி தர மாட்டேனப்பா. நல்லா கவனிக்கிறையா, உங்களை கவனிச்சு நான் பண்றையா, யாச பிரச்சனை என்ன கை விட்டாதீங்க ஐயா. போடு போடு போடு. ஹலோ தம்பி, நடிக்காரா போட்ட நபர். ஏய் ஒடி பசங்க வந்து போட்டா குடுக்குறீங்க நீங்க? ஏய் எங்க இருந்து எங்க வந்து உங்க வேலையெல்லாம் எங்க கிட்டே காட்டுவீங்க? எங்களை என்ன ஈன வேணாம் நினைச்சுக்கிட்டீங்களா? இதை வேற நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா? வெங்காயம் உங்களுக்கு வைக்கிறேன்டா வேட்டு. எப்பயாவது எங்க இடத்துல வந்து மாட்டி பாருங்க, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. என்ன விஷயமா போன் பண்ற? நீ எதிர்பார்க்கிற மாதிரி சூப்பர் சிட்டு வந்துருக்குது. சிட்டா? வழக்கம் போல நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. அர்ஜென்டா வெளில போனோம், போயிட்டு வந்துடலாமா? சரி மணி, பஸ் வெளில போறோம், வர்றதுக்கு லேட் ஆகும், பசங்களை பத்திரமா பாத்துங்க. ஏய் சார கடிச்சிட்டு வர வரைக்கும் இதே இடத்துல இருக்கணும், தப்பிச்சு போகணும்னு நினைச்சிங்க மாப்பிள்ள சொன்ன மாதிரி அதே இடத்துல புதைச்சிருவோம். ஏய் அவனுக்கு வேற தண்ணி அடிக்க போயிட்டேனுங்கடா, முட்டி போடுமில்லடா, வலிக்குதுடா கை கால ரொம்ப வலிக்குதா, முடியுதா ரொம்ப வலிக்கு. மச்சான் நீங்களும் நோட் பண்ணீங்களா? அந்த சிவப்பு சட்டை போட்டு நெத்தில போட்டு எல்லாம் வச்சிருந்தானே அவன் லெக் பீஸே பார்த்துதான் மச்சான். மச்சான் எலும்பு வெறிண்டு பாத்துருப்பாரு மச்சான். மச்சான் நீங்களா தப்பா நினைக்கலனா நான் ஒரு ஐடியா சொல்றேன் மச்சான். டேய் இங்கேயுமாடா, நீ ஐடியா குடுத்து குடுத்து தான்டா நம்ம இங்க இருக்கோம். ஐடியாலாம் வரண்டா டேய், நீ மட்டும் ஐடியா சொல்லாதடா ப்ளீஸ்டா. நமக்கு இது பழைய மாதிரி சொதப்பாதுடா, நான் இதை புக்ல எல்லாம் கூட படிச்சிருக்கேன் மச்சான், இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும்டா. நல்லா அதை மட்டும் பாத்தியா? கார்த்தி வாய வச்சு ஒரு வேலை இருக்கு மச்சான். கார்த்தி வாய வச்சு நினைக்காதீங்களா, நம்ம டீம் இருக்குது கார்த்திக் தானே மச்சான், காலைல கூட வேப்பங்குச்சியில பல்லாம் தேய்ச்சா மச்சான். ஏய் நான் எட்டி பார்த்தேன்டா, போய் சொல்லாதடா. அதனால பல்லை வச்சு கயிறுலாம் கடிச்சு விட்டானா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் மச்சான். ஆமாடா மச்சான், மச்சான் டேய் ஃபர்ஸ்ட் எங்கேயும் கடிச்சுடா கயிறை கேட்டுறா பாஸ்பாயா, கையை கஷ்டப்படுறா. தூரம் வர வர இரு தூரம். டேய் கஷ்டப்பட்டு நான் பல்லால கேட்டு கேட்டா அவங்க ஏன் போய் கேட்டுற, இங்க வந்து கேட்டுற வாடா. டேய்
அங்கதான் தடியா இருக்கா, இப்படியே போலாம். சார் வீணா செம்ம திமிரு பிடிச்சவ சார், அவகிட்ட இருந்து எந்த மேட்டரும் வாங்க முடியாது சார். அவ தங்கச்சி ஒத்தி கலைஞர் டிவியில் ஒர்க் பண்றா சார், அவளை கரெக்ட் பண்ண எல்லா மேட்டரையும் வாங்கிடலாம் சார். சார் அவன் பேச்ச கேட்ட அவ்வளவுதான் சார். ரீட்டாவா? ஓ ஆமா, அந்த பொண்ணு. ஆமா சார். அதான் உன் பாஸுக்கு ரைட் ஆண்டா? ஆமாடா. உன் பாஸுக்கு ரொம்ப கேவலமான டேஸ்டா இருக்கு. சரி சார், ஒன்று பண்ணுங்க, நீ நாலு பேரும் அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க. டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது மலையக பிரதேசம். இந்த இடத்துல நிறைய மலையக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நீங்களே பாக்குறீங்க, இந்த இடத்துல மின்சார வசதியோ சாலை வசதியோ இல்ல. அதனாலதான் சமூக விரோதிகள் முக்காவாசி பேர் இந்த இடத்தை பயன்படுத்துறாங்க. தற்போது சமூக விரோத கும்பல் இந்த இடத்தை ஆக்கிரமித்து போதை பொருள் விளைவிப்பதாக அறிந்து இங்கு வந்தோம். ஒளிப்பதிவாளர் கோபி, இயக்குனர் முரளி இவர்களுடன். செய்திகளுக்காக அனிதா, நன்றி. மச்சான் பொண்ணு அழகாடுறா, நான் உஷார் பண்ணிட்டு இருக்கேன் யாழ். சரி சரி வா போலாம். மச்சான் எத்தனை யாரோ ஷூட் பண்ண போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ரிமோட் ஏரியாவை பார்த்ததே இல்லை. அதனால தான் பெரிய கேமரா கூட நான் எடுத்துகிட்டு வரல, இந்த சின்ன ஹேண்டி கேமராவில் எடுத்தேன். ஐயோ அப்பா. ஏ இதுக்கு என்ன டயர்ட் ஆகிட்டா, நாளைக்கு நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போகணும். மறுபடியுமா சார்? யார் நீங்கள்லாம்? சார் நாங்களாம் ஆயுர்வேதிக் ஸ்டூடெண்ட்ஸு, காட்டில் இருக்க மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க. உங்களை காட்டில் பார்த்தோம், எந்த விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? அப்படியா, நீங்க ஆயுர்வேதிக் ஸ்டூடண்டா? அப்ப நீங்க கண்டுபிடிச்ச மூலிகை எனக்கும் காட்டுவீங்களா? ஒவ்வொரு தொழிலையும் அவங்க வேலை பாக்குற பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்றது ஃபேஷனா போச்சு. நானும் அதே ஃபாலோ பண்ணி நியூஸ் வாட்ச் இருந்த பொண்ணும் ப்ரோக்ராம் பண்ண கூட்டி வந்தா, அவ இப்ப வேற ஒருத்தனோட போயிட்டு இருக்கோம். விடுப்பா, ஆராய்ச்சி பண்றேன்னு வந்தா ஆர்வத்துல போயிட்டா காதல இதெல்லாம் சகஜம். நீங்க அனிதா தான? ஆமா. தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கொஞ்சம் ஓபன் டைப். சரி, நான் உங்களை டிவியில பார்த்ததுல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களை நேர்ல பாப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. நான் உங்களை லவ் பண்றேன். வெடி வெடிக்குது மனசு, துடி துடிக்குது வயசு, நீ பார்க்கிற பொழுது பரபரக்குது மனசு. பெண்ணே நான் உன்னை கண்டதுமே என்றது ஏரதியை, என் பேச்சை இதயம் மறுக்கிறதே என் விதியே. உன் விரல்கள் என் மேற்பட்டதுமே என் நெஞ்சே நெஞ்சே, என் தேகம் பூவாய் மாறியதே என் நெஞ்சே. நீ என்னை பார்த்த முதல் பார்வையில் பூகம்பம் என்னை வந்து தாக்குதே. ஹே பெண்ணே உந்தன் பாதையில் வருகிறே, உன்னோடு என் வாழ்வு தொடங்குமோ. பெண்ணே உன்னை கண்டால் நெஞ்சில் ஆசை வந்ததே, பெண்ணே உன்னை கண்டால் நெஞ்சில் ஆசை வந்ததே. வெடி வெடிக்குது மனசு, துடி துடிக்குது வயசு, நீ பார்க்கிற பொழுது பரபரக்குது மனசு. வெடி வெடிக்குது மனசு, துடி துடிக்குது வயசு, நீ பார்க்கிற பொழுது பரபரக்குது மனசு. பெண்ணே நான் உன்னை பார்த்தால் நெஞ்சுக்குள்ளே காயம், அடிக்கடி உன் பார்வையினாலே துடித்து போனேன் நானும். அழகே உன் பெயரை கேட்டால் சொக்கி போனேன் நானும். இனி ஒரு ஜென்மம் வந்தால் வேண்டும் அன்பே நீய. பெண்ணே உன்னை கண்டால் நெஞ்சில் ஆசை வந்ததே, பெண்ணே
ஆசை வந்ததே. வெடி வெடிக்குது மனசு, துடி துடிக்குது வயசு, நீ பார்க்கிற பொழுது பரபரக்குது மனசு. இந்த பொண்ணு படத்துல புதுசா போட்டிருக்காங்களா? இந்த பொண்ணு இவன் தான் லவ் பண்றானா? இந்த பொண்ணு விடக்கூடாது, நான் லவ் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே நாலு பேர் இந்த பாட்டுல ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க, அந்த பொண்ணையும் நீ தான் கரெக்ட் பண்ணிட்டு போன. இப்ப அதே பாட்டு ரிப்பீட் ஆகுது, அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போலான்னு பாக்குறியா? அவங்க லூசு பசங்கம்மா, அதான் விட்டாங்க. நாங்களாம் பக்கா கிஸ்டுமா, எங்கடா வச்சு வை ஏத்திருவா ஏத்தி ஒழுங்காந்தினா எங்க டீம்ல உன்னை சேர்த்துக்குவோம். போய் இன்ஸ்பெக்டரை பாரு, அடுத்த சீன் உனக்கு அதான் நினைக்கிறேன். வட்டா ஒழுங்காரு. என்னப்பா காத்தல இருந்து இங்கே நிக்கிறேன் பாக்கணும் சார். ஐயா பாக்கணுமா? என்ன விஷயம்? ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரை காணும் சார், அது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். வணக்கம் சார், காலையிலேருந்து இந்த பையன் உங்களை பார்க்க வெயிட் பண்ணுறான் சார். யார் இந்த பையன்? சார் என் வீட்டில் தங்கியிருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க சார், அதான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். டேய், நீ அந்த நாலு பசங்க தங்கியிருந்தாங்களே, அந்த ஹவுஸ் ஓனர் பையன் தானே நீ? ஆமாம் சார், அவர் பையன் தான் சார் நான். எங்கள் வீட்டு மாடியில் தான் சார் தங்கியிருந்தாங்க, திடீர்னு காணாமல் போயிட்டாங்க சார். காணாமல் போயிட்டாங்களா? ஆமாம் சார். ஏன், எங்கே போனாங்க? தெரியலிங்க சார். உனக்கும் அந்த பசங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைங்க சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லைங்க சார். சரி, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேர்வழியில் சம்பாதிக்க போகிறேன்னு சொன்னாங்க சார். ஒரு வாரம் என் ஆஃபீஸ் போகல. நான் ஒரு வாரமாக உனக்கு கால் பண்ணேன், உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ எங்கே போயிருந்த? வேலை விஷயமா வெளில போய். ஏன் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போக மாட்டியா? அதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டு இருப்பியா? என் கஷ்டம் எனக்கு தெரியும். இதுக்கு எப்படி ஃபீல் பண்றீ? லேட்டுக்கு உன்ன லவ் பண்ணனும் சொன்னா நான் செத்துறேன். இந்த விஷயத்தை எப்படி உங்க தங்கச்சி கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ சொன்னா எப்படி எடுத்து பாளன்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. அதனால தான் நான் உங்களை வர வச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் சொல்ற விஷயம் அப்படி. சரி, என்னதா சொல்ல போறீங்க? சொல்றதுக்கு முன்னாடி எப்படி பேசுறீங்க? நான் சொல்றத முதல்ல முழுசா கேளுங்க. உங்க தங்கச்சி கிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். நான் உண்மையிலேயே உங்க தங்கச்சியை லவ் பண்ணல. இன்ஸ்பெக்டர் சொன்னாலதான் உங்க தங்கச்சியை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நிறுத்து, என் தங்கச்சி உன்னை எவ்வளவு லவ் பண்ணா அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டியே. காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நம்பிக்கை உண்மை இதான்டா காதல். என் தங்கச்சி உன்னை காதலிச்சதுக்கு வெக்கப்படணும். நான் சொல்றது நீங்களே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இதுக்கு மேல என்ன புரிஞ்சுக்க சொல்ற? அந்த அளவுக்கு நீ நம்பிக்கையா இருந்திருக்க? இதுக்கப்புறமும் நீ உண்மையா இருப்பேன்னு எப்படி நம்புறது? என் தங்கச்சிய விட்டுடு, அவளுக்கு நீயும் வேண்டாம் உன் காதலும் வேண்டாம். வீணா கொஞ்சம் நெல்லு. ஃபஸ்ட்டு என்னமோ அந்த பையன் ரொம்ப மோசமான பையன் தான், ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிருக்கான் உன் தங்கச்சியை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான். என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன். சரி சார், அவனால் இவ்வளோ நடந்திருக்கா? இனிமேல் என்னால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் சார். அந்த ஆளுக்கு ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருக்கான் சார், குமார்னு. அவனுக்கு தான் சார் எல்லாமே தெரியும். குமார், நான் சொல்கிறத நீ கேட்டேன்னா நீ பண்ண எல்லா தப்புலேருந்தும் உன்னை நான் காப்பாற்றுறேன். நீ அப்ரூவராக மாறுற. அவன் யார், எங்கே இருக்கான், எல்லா விஷயமும் என்கிட்ட நீ சொல்கிற. நீ பண்ண தப்பால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியாது. சார், நான் பண்ணுற தப்புன்னு எனக்கு தெரியும் சார். எனக்கு வேறு வழி தெரியல சார். எத்தனையோ வேலைக்கு ட்ரை பண்ணேன் சார், எந்த வேலையும் கிடைக்கல சார். அதனால தான் சார் இந்த வேலைக்கு வந்தேன். நீங்கள் சொல்கிறத கேட்குறப்போ மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சார். எத்தனையோ குடும்பத்தை அழித்து அந்த சாபத்தை ஏற்றிருக்கேன் சார், அதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். சரி குமார், உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. விஷயத்துக்கு வருவோம், அந்த இடத்துக்கு யார் கூப்பிட்டு போகிறது? சார், நீங்கள் சொல்கிற இடம் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் சார், ஆனால் அது ரொம்ப ஆபத்தான ஏரியா சார். அந்த ஏரியாவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் சார் போய் ஆகணும். நாம் பின்வழியாக தான் சார் போக முடியும். இங்கே பாரு குமார், அந்த ஏரியா எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் அங்கே போய் தான் ஆகணும். இது நம்ம பிரச்சனை இல்லை, நாட்டு பிரச்சனை. இந்த வழியாக தான் சார் போகணும்.
நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுறோம். நாளை காலையில் ரெண்டு டீமாக பிரிஞ்சு போகிறோம். புரியுதா? ஆல் தி பெஸ்ட். மச்சான் அங்கே பாரு மானு. என்னடா மானு, பின்னாடி மனித குறையும் ஒன்று நடந்து வருது, அதை கவனிக்க மாட்டீங்க யாரும். ஆமாம் மச்சான், நீ சொல்றது கரெக்ட் தான். ஏய் என்னடா சிந்தையா இருக்கு, ஓடு டேய் ஓடு டேய் ஓடு 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 சத்தம் ஓடு. பார்த்து
இன்னைக்கு நைட்டு இவளுக்கு தானே விருந்து, ரொம்ப நாள காஞ்சி போயிருக்கீங்களே, பத்திரமா பாத்துங்க. தப்பிங்க நினைச்சீங்க, ஒட்டு துணி இல்லாம தொங்க விட்டுருவேன். என்ன பண்றது? சரி, ஒரே வழிதான் இருக்கு, அந்த சூரப்பனை எப்படியோ நீங்க கவுத்தவும், எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால பண்ண முடியல, உன்னால பண்ண முடியல, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணும். என்னடா உன்னால முடியுமா? ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஓகே 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 ஓகே. நிக்கிடா, நீ இல்ல எவன, எத்தனை பேர் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மேட்டர்னா, எதுவும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீ கொடுத்த ஐடியாவால் தான் இப்ப நம்ம வில்லன்கள் கிட்ட இருக்கோம். நீ சொன்ன விதம் நல்லா தான் இருந்தது, ஆனா ஒர்க் அவுட் ஆகும்னு நீ சொன்ன எல்லா ஐடியாவும் சரி. டேய் அதை விடுங்கடா, நடந்தது நடந்து போச்சு, இனி என்ன நடந்தாலும் அதை நம்ம அனுபவிச்சு தாண்டா ஆகணும். மச்சான், எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது மச்சான். நீ இன்னும் சந்தேகம் தெரியல, சரக்குல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருவோம், எல்லாரும் குடிச்சிட்டு மயக்கம் ஆயிடுவாங்க, நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஜாங்கிரி கண்ணு இருந்து ஜாட காட்டி அழைக்குது, சங்கிலிய போட்டு என்ன பக்கம் தானே இழுக்குது. நீ பக்கம் வந்து சிறுச்சாக்கா சில்லற கொட்டுதடி, நீ பக்கம் வந்து சிறுச்சாக்கா சில்லற கொட்டுதடி. சரக்கு 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 இவ நாட்டு சரக்கு தான், இவ பார்த்தாலே ஏறிடுமே போத நமக்கு தான். மல்லி கொத்த அடப்பல பல்லக்கும் ஒரு பட்டு மத்த போடுவோம், தப்பாங்குத்து ஆடுவோம், தப்பு தண்டா பண்ணுவோம், பக்குவமா தப்பி ஓடுவோம். நானும் படுத்து புட்ட, நீயும் முன்ன வந்து தூக்கத்தை கெடுத்து புட்ட. அண்ணா நடப்பட்டு ஆடும் அண்ணக்கிளி அள்ளி அணைச்சால் என்ன, மஞ்சம் மனம் தேரும் மாலை நேரத்திலே
அழகா கூட்டுற பாதைய மாத்துற பருவத்தை நீ மறக்கிற சரக்கு 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 இவ நாட்டு சரக்கு தான் இவ பார்த்தாலே ஏறிடுமே போத நமக்கு தான் சரக்கு 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 இவ நாட்டு சரக்கு தான் இவ பார்த்தாலே ஏறிடுமே போத நமக்கு தான் ஜாங்கிரி கண்ணிறந்து ஜாட காட்டி அழைக்குது சங்கிலிய போட்டு என்ன பக்கம் தானே இழுக்குது பக்கம் வந்து சிறுச்சாக்கா சில்லற கொட்டுதடி நீ பக்கம் வந்து சிறுச்சாக்கா சில்லற கொட்டுதடி ஏய் சரக்கு 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 இவ நாட்டு சரக்கு தான் இவ பார்த்தாலே ஏறிடுமே போத நமக்கு தான். சீக்கிரம் கயிறு கழுத்து எல்லாரும் வந்துட போறாங்க. மெதுவா மெதுவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால சுட்டுட்டாங்க சார். இல்ல சார், நான் பொழைக்க மாட்டேன். முடியல, அவனை கண்டிப்பா விட்டுறாதீங்க சார், விட்டுறாதீங்க. இங்க தப்பிச்சு போயிட்டாயா? எங்க போனா சரி, ஆளை விடாதீங்க. ஹலோ, எல்லாரும் அப்படியே நில்லுங்க. நான் சொல்றத எல்லாரும் அமைதியாக கேளுங்க. உங்களை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீங்க படிச்ச யங்ஸ்டர்ஸ், வேலை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க தப்பான வழியில போறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா படிச்ச ஒவ்வொருத்தரும் வேலை இல்லைங்கிற காரணத்துக்காக தப்பான வழியில போனீங்கன்னா இந்த நாடு போதைக்கு அடிமையாயிரும். நீங்க பாக்குற வேலை எப்படிப்பட்டதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பணத்துக்காக நீங்க பண்ற இந்த தொழில் சட்ட விரோதமான செயல். இதுல உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கலாம், ஆனா பாதிப்பு உங்களை மாதிரி ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் எந்த நிலைமைக்கு கொண்டு போகுதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். படிச்ச நீங்களே ஏன் இதை யோசிக்க மாட்டீங்க? ஒவ்வொருத்தரும் நீங்க பிறந்த வீடு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நீங்க பிறந்த தாய்நாடு அதுவும் சுத்தமா இருக்கணும்னு நீங்க நினைக்கணும். அப்பதான் நீங்க உண்மையான இந்தியன். ஞாபகம் கிட்டோம், நீங்க எல்லாரும் அப்படியே சண்டராயிருங்க. உங்க லைஃப நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரி சார், சரி சார், சரி சார், சரி சார், சரி சார். படத்துல யாராரு உயிரோட விருப்பம் இருக்க மாட்டேன்னு டைரக்டர் தான்.
ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த வழக்கை தீர விசாரித்ததில் இந்த நாட்டின் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாலும் மற்றும் உயிர் சேதங்களை ஏற்படுத்தியதாலும் இன்ஸ்பெக்டர் குருவாகிய உங்களை பணி நீக்கம் செய்வதுடன் மேலும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. குரு வண்டியில ஏறிட்டாயா? நம்ம பேசுற மாதிரியே அவன் காரியத்தை முடிச்சுலையா? ஏய், காரியம் முடிஞ்சிருச்சா? யாரு கண்ணே படாம உடனே புறப்பட்டு ஏறதுக்கு வாயா. சொன்னது மாதிரி செஞ்சிட்டியா? வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க வாங்க. வாயா செல்லாம், வா 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 வா. கரெக்டா முடிச்சிட்ட காரியத்தை ஒரு வருடத்துக்கு நீ தலைமுறை வந்தாத்தான் உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. ஏன்னா கண்டிப்பா அவனை கொன்னது நீ தானே ஊருக்கே தெரிஞ்சு வச்சு. நீ அங்கிருந்து சரக்குகள் அனுப்பு, நான் இங்கிருந்து ஆள் அனுப்புறேன். மற்ற நான் பார்த்துக்கிறேன். தம்பி யோபா, தம்பி இதை பற்றி நினைக்காம சந்தோஷம் போயிட்டு வாங்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன். அண்ணாச்சி, இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ணாச்சி, நான் போயிட்டு வரேன். பண்ணு 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 சரி பஸ் அப்படி 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 பண்ணுவோம்.